ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீ இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ டெஸ்கிர்சனில் டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்க ஜாயின் பண்ணுறது முடியுமா எந்த விதமான ஒரு யானிங் அப்டேடாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தினா ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு மேல இருக்காங்க அதனால நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த அப்டேட்டாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிரும் ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்னும் இன்றைக்கி வந்து ஒரு ஓல்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து போன வாரம் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி இதை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவசியம் இல்லை ஸோ நான் ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னா ஸோ அந்த வீடியோ கமெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து போன வாரம் போட்ட வீடியோ எடுத்து கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேமெண்ட் வரல 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 அந்த ஒரே கமெண்ட்டை தான் திரும்ப திரும்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேருந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு இது வரைக்கும் கொடுத்த எல்லா பேமெண்ட்டுமே எனக்கு வந்து வந்திருக்கு ஓகே ஸோ எல்லா பேமெண்ட்டும் வந்துடுச்சு ஓகே பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆச்சு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தோன்னா வந்துச்சு அதனால் பேமெண்ட் எல்லாம் பக்காவாக கொடுத்துருவாங்க ஸோ அது அது என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்கிறேன் பேமெண்ட் ப்ரூஃபும் லைவாக ஷோ பண்ணுறேன் அந்த வீடியோ லிங்க் கூட நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுத்துக்கோங்க ஸோ எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் போகிறோம் நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது அது அவங்களுக்கும் வீடியோ போகிறவங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் முக்கியம் அதனால் நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்கும்போது நான் வந்து பண்ணாக்கி நான் ரிப்ளை பண்ணுவேன் பேமெண்ட் வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் லைவாக ஷோ பண்ணுறேன் அப்படியே உங்களுக்கு தெரியும் பேமெண்ட் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா அப்படின்னு சொல்கிறோம் அப்ளிகேஷனை பற்றி போட்டிருந்தோம் அந்த ஆப்பில் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு அதோட ப்ரூஃபும் நான் வந்து இப்போ ஷோ பண்ணுறேன் ஷோ பண்ணுற அந்த ஆப் எப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பண்ண இருக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வந்து வரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் தான் கேஷ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் அதுக்கப்புறமா நேற்று நம்ம போட்ட அந்த கேப்ஷா அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஓகேவா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஆப்பில் சக்ஸஸ் ஆன ப்ரூஃப் நான் ஷோ பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பேமெண்ட் கிட்ட நான் வந்து கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு இரநூறுபா கொடுத்தேன் அடுத்து வந்து ஒரு இரநூத்தம்பது அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது அதுக்கப்புறம் ஒரு நூறு ஓகேவா ஸோ எனக்கு எல்லாமே பெய்டு 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 எல்லா அமௌண்ட்டுமே எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஓகே ஓகே ஸோ இப்போ நான் வந்து பேடிஎம்மில் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பேடிஎம் ப்ரூஃப் ஷோ பண்ணுறேன் ஓகே பேடிஎம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எனக்கு நேற்று ரிசீவ் ஆச்சு அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி நாலு மே கேஷ் பேக் ரிசீவ்டு ஃப்ரம் ஆப்ஸ் க்ரோத் ஐஎன்சி அப்படின்ற நேமில் எனக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபார் மோப் கேஷ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போட நேமுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று நூறுரூபா கொடுத்தேன் சாரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நூறுரூபா கொடுத்தேன்னு நினைக்கிறேன் எனக்கு இரநூறுபா ரிசீவ் ஆயிருக்கு ஸோ மேபி அவங்க தப்பாக அமுச்சு விட்டுருக்கலாம் இதுக்கப்புறம் இன்னொரு பேமெண்ட் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன் ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ பேமெண்ட்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை இங்கே வந்து பாருங்க இரநூத்தம்பது ரூபா ஆன ப்ரூஃப் இதுவும் கேஷ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆப்ஸ் குரோ ஆப்ஸ் க்ரோத் ஐஎன்சி அப்படின்ற நேம்ல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்க ஐம்பது ரூபா அதில் காம்சனில் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் க்ரோத் ஐஎன்சி கேஷ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பேமெண்ட்டெல்லாம் பக்காவாக கொடுத்துருவாங்க ஓகே ஸோ இப்போ பேமெண்ட் பார்த்தாச்சு அடுத்து நம்ம அந்த கேப் ஜாப் இதை பற்றி போட்டிருந்தோம்ல இதுலேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேமெண்ட் ரேக்ஸ் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் காயின் அடுத்து வந்து ஒரு டென் தௌசண்ட் காயின் ஃபைவ் தௌசண்ட் காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா டென் தௌசண்ட் காயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எனக்கு ரெண்டு பேமெண்ட்டுமே எனக்கு ரிசீவ் ஆச்சு அதுக்கான ப்ரூஃப் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எனக்கு இதுவுமே நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆச்சு இங்கே வந்து கேஷ் பேக் ரிசீவ்டு ஃப்ரம் க்ளோபல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எழுபது ரூபா அதுக்கப்புறமா ஒரு முப்பது ரூபா ஸோ குளோபல் ஆப்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேமெண்ட் வந்து தந்துருவாங்க அது உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஜா ஜா ஜாப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இதுலேயுமே எனக்கு ரெண்டு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேமெண்ட் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த கேப் சார்ஜ் ஆப் இதை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ நேற்று தான் இன்னும் போட்டேன் நினைக்கிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன் இந்த மோப் கேஷ் ஆப்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஓவரலாக பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஓகே வாங்க வீடியோ கோல் போகலாம் முக்கியமாக டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஜாயின் பண்ணுறது மூலிமா எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ வாங்க வீடியோ கோல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் மோப் கேஷ் இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் வந்து கொடுத்துருக்கேன் லிங்க்க்க கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ப்ளே ஸ்டோர் வரும் ஸோ அது மூலமாக ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஸோ இதில் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஸோ அங்கே வந்து ஐ அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் மூலியமாக சைன் பண்ணிக்கோங்க ஸோ இன் பண்ணும்போது உங்களுக்கு கேப்ஷா எதுவும் வந்துச்சு அப்படின்னா அந்த கேப்ச்சா அப்படின்னா ஏதாவது பைசைக்கிள் அப்படின்னா பைசைக்கிள் நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த கேப்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை அதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் இன் பண்ணிக்கலாம் ஓகே சைன் இன் பண்ணிவிட்டு உங்களை ஷோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கோட் ஆல்ரெடி அட்டாச்சில் இருக்கும் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது அதுக்கப்புறம் ஜென்டர் மேலாக ஃபேமிலாம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் எல்லாம் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்கும் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு வந்ததுமே சைன் அப் போனஸாக ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பே அவுட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஐம்பது ரூபா இருக்கும் ஓகே சாரி அஞ்சு ரூபாயிருக்கும் சைன் அப் போனஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கூட ஏன் பண்ணி வித்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எப்படிலாம் ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் இதை பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா இதிலேயே பாருங்கள் நான் வந்து எப்படின்றத ஒரு அவுட்லைன் மாதிரி இப்போ நான் சொல்லிடுறேன் ஓகே ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு மோர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கில் வந்து பார்த்தலாம் டாஸ்க்கில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்க சொல்ட் ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணது மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஜி ஆப் இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வரலாப்பா அந்த ஆப் வந்து பார்த்திங்கனா இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வச்சுருங்க ஸோ வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆன மாதிரி அதுக்கப்புறமா அந்த ஆப் டெலிட் பண்ணுங்கள் அமௌண்ட் ஏறினதுக்கு டெலிட் பண்ணுங்கள் ஸோ யாராவது ஒன்றுமே நீங்கள் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது அது அன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும் அதனால் அமௌண்ட் ஏறினதுக்கு அப்புறமா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஆகும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா டெலிட் பண்ணுங்க ஓகே ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் திஸ் ஆஃபர் நோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் அப்படியே டேரெக்டாக டவுன்லோட் பேஜ் போகும் அது மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆப் கூட எடுத்துக்கலாம் இந்த பெட்வே ஆப் ஸோ இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கனா இது நியூ யூஸருக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் நான் சொல்கிற அப்ளிகேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிருக்கக்கூடாது இப்போ தான் புதுசாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஓகே ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது இந்த அப்ளிகேஷன் முடிஞ்சாலுமே கூட உங்களுக்கு அடுத்து நிறையா ஆப்ஸ் வந்து பார்த்திங்கனா டெய்லியுமே அப்டேட் பண்ணுவாங்க அது மூலியமாக நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து ஆப் டவுன்லோட் பண்ணாலே ஒரு ஐம்பது நூறுரூபா செல்ஃபியானிங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணிட்டு போயிடலாம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ டெய்லி செக்இன் பண்ணது மூலிமா ஒரு பதினஞ்சு காயின் வந்து கிடைக்கும் முக்கியம் ஸோ இதுலேயுமே அது பார்த்தீங்கன்னா ஆட் வரும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி பேக் வர மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு முடியற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கும் பாருங்க ஸோ அந்த மாதிரி இது ஒரு ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட்லேருந்து மேக்ஸிமம் முப்பது செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஸோ அதை ஆடு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்டு மார்க்கில் க்ளிக் பண்ணி பேக் வந்துக்கலாம் ஸோ அப்படி வந்ததுமே உங்களுக்கு பதினஞ்சு காயின் வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க ஓகே கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு டெய்லி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக் இன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சில ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணால் ஒரு அஞ்சு ரூபா அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து ஒரு அஞ்சு நாள் வச்சிருந்தா இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரீஸ்டால் பண்ணுமே அமௌண்ட் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கறதும் வச்சிருக்கிறதும் உங்களுடைய இஷ்டம் தான் ஸோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் இல்லை எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆஃபரில் இந்த டாஸ்க்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே சேம் தான் ஸோ நான் என்ன அதில் சொன்னோன்னோ எல்லாமே அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து பாருங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மோர் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வாட்ச் பண்ணுறது மூலியமா அதுக்கப்புறம் ஷாப்பிங் வாள் அதுக்கப்புறம் ரிவார்டு சர்வே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேன்டஸிக்கு ஆஃபர் வால் அதுக்கப்புறம் இன்வைட்டுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் உங்கள் ப்ரொஃபைலில் கம்ப்ளீட் பண்ண அமௌண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக டெலகிராமில் ஜாயின் பண்ணது மூலியமாக ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காயின்ஸ் வந்து உண்டு ஓகேவா ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக காயின்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வித்ரா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பே அவுட்டில் நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஏன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இங்ககிட்ட வந்ததுமே இங்கே வந்து பார்த்திங்கனா ஃபைவ் தௌசண்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபான்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் செலக்ட் அமௌண்ட் கேட்கும் செலக்ட் அமௌண்ட் கொடுத்துட்டு இமெயில் ஐடி பேடிஎம் நம்பர் கொடுத்துட்டு வித்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அமௌண்ட் வந்து வராது அதனால தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே கன்ஃபார்ம் பேமெண்ட் வந்து வந்துடும் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் கேப்சர் ஜாப் அந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது